வணக்கம். இன்று தேசிய மயில் மயிலை பற்றி ஒரு மகிமையான கருத்துக்கள். உலகமே தேசிய மயிலாக இந்தியன் நேஷனல் பேர்டு பீகாக் பீஃபோல் என்று சொல்கிறோம். நீங்கள் அழகான இந்த தோற்றத்தை பார்க்கின்றீர்கள். இந்த மயில் பறவைகளில் மிகப்பெரியது. ஒரு காலத்தில் மயிலை பார்த்தால் முருகனை வழிபடுகின்ற அந்த நினைவுகளெல்லாம் நம் மனதில் நீங்கா நினைவுகள் மலர்கின்றன. இன்றோ நாம் பார்க்கின்ற இந்த மயில், அழகிய மயில், எல்லா இடங்களிலுமே இருக்கின்றன. காரணம், 10 முட்டைகள் என்றால் அது ஒன்று தான் பொரிக்கும். மற்ற விலங்கினங்கள், அதாவது கீரிப்பிள்ளை, நரி, இப்படி அதனுடைய முட்டைகளை பருந்து முட்டைகளை உட்கொள்வதால் எண்ணிக்கை குறைகிறது. அதாவது மருதமலை முல்லை சார்ந்த இடம், காடும் காடு சார்ந்த இடங்களிலே பழனி சென்றால் பார்க்கலாம், விராலிமலை சென்றே பார்க்கலாம் என்ற ஒரு நிலை போய் இன்று வயல்வெளியிலும் கிராமப்புறங்களிலும் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இந்த ஒரு அழகிய காட்சியானது இருப்பதற்கு மிக முக்கியமாக இருப்பது என்னவென்று கேட்டால், காடுகள் அழிக்கப்படுகின்றன, வனாந்திரங்கள் பறிக்கப்படுகின்றன, மனித ஆதாரங்கள் இவையெல்லாம் நமக்கு கேள்விக்குறியாக அமைகிறது. ஆகையால் மயில்களுடைய எண்ணிக்கை இன்று கிராமப்புறங்களிலே எல்லா இடங்களிலும் வழிபடுவதை விட்டு அதை வதைக்கின்ற சம்பவம் ஏற்படுகிறது. காரணம், உணவுச் செங்கிலே நாம் கை வைப்பதனால், அது வாழ்கின்ற இடத்திலே நாம் இருப்பதனால் மயில்களுடைய எண்ணிக்கையானது பாதிக்கப்படுகிறது. ஆகையால் அதற்கு உணவாக பூச்சிகள், தானியங்கள் இதை தான் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் போய் இன்று அதற்காக பக்தர்கள் வரும்பொழுது பிஸ்கட், பொறிக்கடலை இப்படி உணவாக அளிக்கின்றார்கள். எனவே மயிலினுடைய அந்த அழகான காட்சி, மிகப்பெரிய பறவையை இன்று பரவலான இடங்களிலே பார்க்கின்றோம். அதை நாம் அதிகமாக இருக்கு என்று அளிக்கின்றோம். இப்பொழுது அது இனிமை குரலை கேட்டீர்கள், காட்சியையும் பார்த்தீர்கள். ஆகையால் மயில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, வரும் தலைமுறைகளுக்கு நாம் அதை வழிபாட்டுக்குரியதாகவும், உணவுச் செங்கிலியில் அதுவும் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே இந்த புவியின் ஒரு பெரிய சான்றாக விளங்குகின்ற இந்த மயிலை நாம் பாதுகாப்போம், போற்றுவோம்.